ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் மாடியூல் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் சீமன். சீமனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சீமன் ஆர் செமன், ஸோ இது அப்படின்னா என்ன? இட் இஸ் அ ஒயிட் ஆர் கிரே ஃப்ளூயிட், ஒயிட் கலரில் அல்லது கிரே கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு, அது ஃபுல்லாகவே ஸ்பெர்ம்ஸ் இருக்கும், தட் கண்டெயின் ஸ்பெர்ம்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ சீமன் அப்படிங்கிறது ஒரு ஒயிட் ஆர் கிரே ஃப்ளூயிட் தட் கண்டெயின் ஸ்பெர்ம்ஸ், ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட், எங்கிருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம், இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் டெஸ்டீஸ், செமினல் வெசைக்கிள்ஸ், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் பல்போ யூரிதரல் கிளாண்ட்ஸ். ஸோ டெஸ்டீஸில் இருந்தும், செமினல் வெசைக்கிள்ஸில் இருந்தும், ப்ரோஸ்டேட் கிளாண்டில் இருந்தும், பல்போ யூரிதரல் கிளாண்ட்ஸ், பல்போ யூரிதரல் கிளாண்ட்ஸ்னால் இந்த யூரிதரல் ரீஜியன், பீனிஸ் ரீஜியன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய சில கிளாண்ட்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம பல்போ யூரிதரல் கிளாண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணும், பல்போ யூரிதரல் ஃப்ளூயிட்ஸை செக்ரேட் பண்ணும், சரியா? ஸோ இது எல்லாமே சேரதான் நம்ம சீமன், இந்த எல்லாம் சேர்ந்து கலெக்ஷனை தான் நம்ம சீமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? டெஸ்டீஸோட ஃப்ளூயிட், அதாவது ஸ்போமு, செமினல் ஃப்ளூயிடு, ப்ரோஸ்டெட்டிக் ஃப்ளூயிட், அப்புறம் பல்போ யூரிதரல் கிளாண்டோட ஃப்ளூயிட்ஸ், இதெல்லாமே கம்பைன்ட் ஆகி ஃபார்ம் ஆகிற அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிடை தான் நம்ம சீமன் நம்ம சொல்லுவோம். சீமனில் வெறும் ஸ்பெர்ம் மட்டும் இருக்காது, ஓகேவா? இது எல்லாமே இருக்கும், நாட் ஓன்லி தட் சீமன், இட் நாட் ஓன்லி இட் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஸ்பெர்ம், ஸ்பெர்ம் மட்டும் இருக்காது, இட் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் அதர் ஃப்ளூயிட்ஸ், செமினல் ஃப்ளூயிட் இருக்கும், ப்ரோஸ்டெட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும், பல்போ யூரிதரல் கிளாண்டோட ஃப்ளூயிட் இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் எஜாகுலேஷன்? எஜாகுலேஷன்னா என்ன? ஸோ டியூரிங் த டைப் ஆஃப் செக்ஷுவல் ஆக்ட், what will happen when semen is discharged, so the process of discharge of semen, that we call it as a ejaculation, seriya? So sexual act appo vandu semen vandu discharge aayi pogum, okay va? So and the discharge aayi poguladhaiya sexual act appo vandu semen and the process da namba ejaculation appdi namba solrom, okay va? So usually nammude testes la it contain contribute, what to say, idu ovvonoda testes vandu enna kudukku appadina sperm contribute pannum, semen la testes vandu it will contribute sperm, it will ப்ரொடியூஸ் த ஸ்பெர்ம், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து அந்த வாட்டு சேர்ந்த ப்ரோஸ்டெட்டிக் கிளாண்ட் வந்து ப்ரோஸ்டெட்டிக் ஃப்ளூயிட் கொடுக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீமனுக்கு ஒரு மில்கி அப்பியரன்ஸு தருது, அதுதான் ஒரு பால் மாதிரி இந்த சீமனை வந்து ஆக்குறது, அந்த அப்பியரன்ஸுக்கு தர்றது, பால் மாதிரி ஆக்கிற தெரியற வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டெட்டிக் ஃப்ளூயிட் தான், இட் ஒன்லி கிவ் மில்கி அப்பியரன்ஸ் டு த சீமன், தட் இஸ் ப்ரோஸ்டெட்டிக் ஃப்ளூயிட். ஓகேவா? தென் அந்த செமினல் வசைக்கல இருந்தும் பல்போ யூரிதரன் கிளாண்டில் இருந்து வரக்கூடிய செக்ரீஷன் வந்து அது வந்து ஒரு மியூக்கஸா, அது விஸ்கஸாக வச்சிருக்கிறக்கு அந்த கன்சிஸ்டன்சியை ப்ரொவைட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுது, சீமன் வந்து ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கிறக்கு ஹெல்ப் பண்ணுறது இதுதான். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் இது முடியுது. ஸோ டெஸ்டீஸ் வந்து ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த ப்ரோஸ்டெட்டிக் ஃப்ளூயிடு தான் அதை வந்து அந்த பால் மாதிரி தெரிய வைக்கிது, மில்கி அப்பியரன்ஸ் கொடுக்கறது ப்ரோஸ்டெட்டிக் ஃப்ளூயிடு தான். அதே வந்து செமினல் வெசைக்கிளோட அந்த செமினல் ஃப்ளூயிடும் சரி, பல்போ யூரிதரல் கிளாண்ட் செக்ரீட் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடும் சரி, இதுதான் வந்து அந்த சீமன் வந்து ஒரு மியூக்கஸாக வச்சிருக்கிறது, ஒரு விஸ்கஸாக வச்சிருக்கிறது, ஒரு பசு பிசுப்பாக வச்சிருக்கிறது, இது போல இந்த ஃப்ளூயிடு தான். ஸோ இது எல்லாமே தேவை, இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம சீமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தீஸ் ஆல் கம்பைன்லி வி கால்ட் அ சீமன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சீமன், சீமனோட நேச்சர் வந்து பார்க்கலாம். ஸோ அட் த டைம் ஆஃப் எஜாகுலேஷன், எஜாகுலேஷன் அப்போ ஹியூமன் சீமன் இஸ் லிக்விட் இன் நேச்சர், ஃபர்ஸ்ட் எஜாகுலேட் ஆகிறப்போ லிக்விடாக இருக்கும், இமீடியட்லி இட் கொயாகுலேட்ஸ், திடீர்னு இது வந்து கொயாகுலேட் ஆயிரும், கொயாகுலேட்னா அது கிளாட் ஆயிரும். ஓகேவா? அண்ட் ஆஃப்டர் சம் டைம் ஒன்ஸ் அகைன் இட் பிகம் லிக்விட், அதுதான் நம்ம செகண்டரி லிக்விஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எஜாகுலேட் பண்ணுற அந்த டைமில், எஜாகுலேட் பண்ணுறப்போ, அதாவது வாட் இஸ் எஜாகுலேஷன் ஆல்ரெடி டோல்ட் யூ நோ, டியூரிங் த டைம் ஆஃப் செக்ஸுவல் ஆக்ட் தி சீமன் இஸ் டிஸ்சார்ஜ். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அட் த டைம் ஆஃப் எஜாகுலேஷன், எஜாகுலேட் பண்ணுற அந்த டைமில் இந்த ஹியூமன் சீமன் வந்து ஃபஸ்ட்டு லிக்விடாக இருக்கும், இமீடியட்டாக வந்து இது கொயாகுலேட் ஆயிரும். ஓகேவா? ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கும், இமீடியட்டாக இது கொயாகுலேட் ஆயிரும், திரும்ப ஆஃப்டர் சம் டைம் இட் எகைன் இட் வில் பிகம் லிக்விட். புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு லிக்விடாக இருக்கும், திரும்ப கொயாகுலேட் ஆயிரும், கட்டி ஆயிரும், ஃப்ளாட் ஆயிரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து இது லிக்விடாக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த லிக்விடை திரும்ப கன்வெர்ட் ஆகுதுலேயே அதைத்தான் நம்ம செகண்டரி லிக்விஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாலிட் வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறத நம்ம லிக்விஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். LIQUE FACTIONN லிக்விஃபேக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லிக்விடாக இருக்கும், சாலிடாக மாறும், திரும்ப திரும்ப ஒன்ஸ் அகைன் திரும்ப லிக்விடாக மாறும். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக இந்த ஃபிப்ரினோஜன், செமினல் வசைகள் வந்து அந்த ஃபிப்ரினோஜன் இருக்குன்னு நான் சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இட் வில் கன்வெர்ட் இன் டு த வீ கொயாகுலம். ஓகேவா? இது வந்து வாட் டு சே, ஒரு அளவு கட்டி பண்ணுறது எது அப்படின்னா, இனிஷியலாக அந்த கொயாகுலேட் பண்ணுறது யாருன்னா ஃபிப்ரினோஜன் தான். அந்த ஃபிப்ரினோஜன் எதில் இருக்கும், அந்த செமினல் ஃப்ளூயிடில் இருக்கும், அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து கொயாகுலமாக கன்வெர்ட் பண்ணும், அதாவது ஃபிப்ரினோஜனை ஃபிப்ரினாக கன்வெர்ட் பண்ணி ஒரு கிளாட் பண்ணால் வைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இன்டு வீ கொயாகுலம். இதை தவிர நம்மளுடைய கிளாட்டிங் என்சைம், நம்மளோட ப்ரோஸ்டெட்டிக் கிளாண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபிப்ரினோஜன் செக்ரேட்டட் ஃப்ரம் த செமினல் வெசிக்கல் இஸ் கன்வெர்டட் இன்டு வீட் கொயாகுலம் பை த கிளாட்டிங் என்சைம் செக்ரேட்டட் ஃப்ரம் ப்ரோஸ்டேட் கிளாண்ட். ஸோ ப்ரோஸ்டேட் கிளாண்டில் ஒரு கிளாட்டிங் என்சைம் இருக்கும், அந்த கிளாட்டிங் என்சைம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபிப்ரினோஜனை வந்து ஃபிப்ரினா, அதாவது கொயாகுலமாக, வீக் கொயாகுலமாக கன்வெர்ட் பண்ண வைக்கிறது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த என்னது சொன்ன எஜாகுலேஷன் அதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து அது வந்து
கெட்டி ஆயிரும் சொன்னேன், கிளாட் ஆயிரும் சொன்னேன். ஸோ அதுக்கு ரீசன் இதுதான். ஸோ ஒன்று செமினல் ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய ஃபிப்ரினோஜன், ஓகேவா? ரெண்டாவது புரோஸ்டேடிக் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிளாட்டிங் என்சைம், ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாட்டிங் என்சைம் தான் போய் ஃபிப்ரினோஜனா ஃபிப்ரினோஜனா ஃபிப்ரினா கன்வெர்ட் பண்ணி கிளாட் பண்ண வைக்கிது, கொயாகுலமா கன்வெர்ட் பண்ண வைக்கிது. கொயாகுலம் அப்படிங்கிறது என்னது? அந்த ஒரு கிளாட் பண்ண நேச்சர், அந்த சீமன் கிளாட் ஆகிருக்கிறத நம்ம கொயாகுலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிஓஏ கொயாகுலம், சிஓஏ GULLUM, ஓகே, கொயாகுலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொயாகுலம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வித்தின் 30 மினிட்ஸ், ஓகேவா? கொயாகுலம் இஸ் லிக்யூஃபைடு ஆஃப்டர் அபவுட் 30 மினிட்ஸ், 30 நிமிஷத்துக்கு அப்புறம், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கிளாட் ஆனது திரும்ப வந்து லிக்யூஃபைடாக மாறிடும், லிக்யூடாக மாறிடும். ஏன்னா எகைன் புரோஸ்டெடிக் கிளாண்டில் என்ன இருக்குது? ஃபிப்ரினோ லைசின் இருக்குது. அந்த ஃபிப்ரினோ லைசின் ஆஃப்டர் 30 மினிட்ஸ் இட் வில் டிசால்வ் இட், இட் வில் டிசால்வ் த கொயாகுலம், ஆர் இட் டெஸ்ட்ராய் த கொயாகுலம் அண்ட் இட் ரிலீஸ் த ஸ்பெர்ம், ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அந்த வாட் டு சே அந்த முட்டையெல்லாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி விட்ரும், சரியா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து இமிடியேட்டாக ஃபஸ்ட்டு லிக்விடாக இருக்கும் எஜாகுலேட் பண்ணுற டைமு, உடனே வந்து இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் ஆயிரும், கொயாகுலமாக கன்வெர்ட் ஆயிரும், திரும்ப லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஸோ யூஸ்வலாக இது இட் வில் டேக் 30 மினிட்ஸ், அது வந்து லிக்விடாக திரும்ப கன்வெர்ட் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ அப்போ யார் அதை லைசிஸ் பண்ணுறா, யார் அதை லிக்விடாக மாற்றுறாங்கன்னா ஃபிப்ரினோலைசின். ஃபிப்ரினோலைசின் எங்கே இருக்குது? ப்ராஸ்டாட்டிக் ஃப்ளூயிடில் இருக்குது, ஓகே? ஸோ வென் சீமன் இஸ் எஜாகுலேட்டட் த ஸ்பெர்ம்ஸ் ஆர் நான் மொட்டைல் டியூ டு விஸ்காசிட்டி ஆஃப் கொயாகுலம். ஸோ ஃபஸ்ட்டு எஜாகுலேட் ஆன உடனே ஸ்பெர்ம் வந்து மொட்டையெல்லாம் இருக்காது, ஏன்னா கொயாகுலம் இருக்குது, அது பிடிச்சி வச்சுக்கோ. இட் வில் காஸ் ஹோல்டிங் ஆஃப் த ஸ்பெர்ம். வென் கொயாகுலம் டிசால்வ், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபிப்ரினோலைசின், இஃப் த கொயாகுலம் இஸ் டிசால்வ் மீன் த ஸ்பெர்ம் பிகம் மொட்டைல். அவ்வளோ திரும்ப மூவ் ஆக ஆரம்பிச்சு. திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் ஸ்பெர்ம், நேச்சர் ஆஃப் சீமன், த நேச்சர் ஆஃப் சீமன். நல்லா என்ன வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறப்போ எஜாகுலேட் பண்ணுறப்போ லிக்விடாக இருக்கும், திரும்ப சாலிடாக மாறிடும். ஏன் சாலிடாக மாறுது, ஏன் ஒட்டுசே, ஏன் கொயாகுலேட் ஆகுது, ஏன் திரும்ப கட்டி ஆகுது, கொயாகுலேட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஃபிப்ரினோஜன். இதை தவிர நம்மளுடைய ப்ரோஸ்டேட்டிக் லேண்டில் இருக்கக்கூடிய கிளாட்டிங் என்சைம் இந்த ரெண்டுமே. அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப செகண்டரி லிக்விடேஷன் நடக்கும், அதாவது திரும்ப ஒரு லிக்விடாக மாறும். அதுக்கு ரீசன் என்ன? ஃபிப்ரினோலைசிங். அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் ஞாபகம். நெக்ஸ்ட் வேர் கொண்டு செய்யப்படுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சீமன், சீமனோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பார்க்கலாம். இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா சீமனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.028, 1.028. ஸோ நார்மல் வால்யூம் பார்க்கலாம். ஸோ சீமனோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பர் எஜாகுலேஷனுக்கு, ஒவ்வொரு எஜாகுலேஷன் அப்போவும் 2 ml to 6 ml வந்து சீமன் வந்து ரிலீஸ் ஆகும். தட் இஸ் அ நார்மல் திங், ஓகே? பர் எஜாகுலேஷன், ஒவ்வொரு எஜாகுலேஷன் அப்போவும் 2 ml to 6 ml வந்து ரிலீஸ் ஆகும். இது ரியாக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அல்கலைனாக இருக்கும், ஓகே? ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன் வந்து பிஹெச் எப்படி இருக்கணும், அல்கலைனாக இருக்கும். ஸோ பிஹெச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7.5 இருக்கும். மெயின் அல்கலைனுக்கு ரீசன் யார், முன்னாடியே படிச்சிருக்கோம் இல்லையா, யார் வந்து இதை வந்து அல்கலைனின் நேச்சரை வச்சிருப்பாங்க? நம்மளுடைய ப்ராஸ்டேட்டிக் ஃப்ளூயிட். அந்த ப்ரோஸ்டேட்டிக் ஃப்ளூயிட் தான் இந்த சீமனை வந்து ரொம்ப அல்கலைன் நேச்சரில் வச்சிருக்கிறது, அதுதான், ஓகே? கண்டிப்பாக அது தேவை, அந்த அல்கலைனிட்டி இஸ் ரெக்வயர். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தட் இஸ் ஆல்சோ யூ ஹவ் டு திங்க், இன்கேஸ் நம்ம ப்ராஸ்டேட்டிக் கிளாண்டில் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ப்ராஸ்டேட்டிக் ஃப்ளூயிட் ப்ராப்பராக செக்ரேட் ஆகாது. ஸோ ப்ராஸ்டேட்டிக் ஃப்ளூயிட் வந்து ப்ராப்பராக செக்ரேட் ஆகலைன்னா ஆல்மோஸ்ட் அந்த சீமன் எல்லாமே வாட் டு சே அது ஃபுல்லாகவே அசிடிக்காக இருக்கும். ஸோ அசிடிக்காக இருந்ததாகவே ஸ்பெர்ம் வந்து இது கெனாட் ஏபிள் டு மொட்டைல், ஏன்னா 6.0 லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா மொட்டைல் ஆகாது, மூவ் ஆகாது. ஸோ இதனால கூட ப்ராப்ளம் வரலாம், ப்ராஸ்டேட் கிளாண்டில் வர ப்ராப்ளம் கூட இட் வில் அஃபெக்ட் த ஸ்டெர்லிட்டி, ஓகேவா? ஃபெர்டிலிட்டி, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் த காம்போசிஷன் ஆஃப் த சீமன், காம்போசிஷன் ஆஃப் த சீமன் பார்க்கலாம், சீமனோட காம்போசிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே தான். ஸோ சீமனில் 10% வந்து ஸ்பெர்ம் இருக்கும், 90% செமினல் பிளாஸ்மா இருக்கும், அதாவது செமினல் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து 90% செமினல் ஃப்ளூயிட். ஸோ சாரி, செமினல் பிளாஸ்மா. அந்த செமினல் பிளாஸ்மாவில் ரெண்டு இருக்குது, ஒன்று செமினல் வசைக்கில் இருந்து வரக்கூடிய அந்த செமினல் ஃப்ளூயிடு, இன்னொன்று ப்ரோஸ்டெட்டிக் ஃப்ளூயிடு, ஓகேவா? ஸோ ரெண்டு இருக்குது. சீமன் அப்படினாவே காம்போசிஷன் என்னன்னா 10% ஸ்பெர்ம் இருக்கும், மீதி 90% செமினல் பிளாஸ்மா இருக்கும். செமினல் பிளாஸ்மாவில் 60% வந்து நம்மளுடைய செமினல் ஃப்ளூயிடு, ரிமைனிங் 30% நம்மளுடைய ப்ரோஸ்டெட்டிக் ஃப்ளூயிடு, ஓகே? சரி, செமினல் ஃப்ளூயிடில் 60% எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட், ஃபிப்ரினோஜன், ஃப்ளாவின், ஃப்ரக்டோஸு, அயனோசிட்டோலு, பெப்சினோஜனு, பாஸ்பாரிகோலைனு, ப்ரோஸ்டாக்லாண்டினு, சிட்ரேட்டு, சிட்ரிக் ஆசிட். அதே நம்மளுடைய ப்ரோஸ்டெட்டிக் ஃப்ளூயிட் அது வந்து 30% ஆக்குப்பை பண்ணியிருக்கும் டோட்டல் சீமனில். ஸோ அதில் என்னென்ன சப்ஸ்டன்சஸ் இருக்கும் அப்படின்னா ஆசிட் பாஸ்பேட்டஸ், கொலஸ்ட்ரால், கிளாட்டிங் என்சைம், ஃபிப்ரினோலைசின், குளுக்கோஸ், லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ், பாஸ்போலிபிட், பிளாஸ்மினோஜன் ஆக்டிவேட்டர், செமைனின், ஸ்பெர்மைன், பைகார்பனேட், கால்சியம், சிட்ரேட், சோடியம், ஜிங்க், இதெல்லாம் இருக்கும், ஓகே? புரிஞ்சுதா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வேர் கொண்டு சி அபவுட் த ஸ்பெர்ம், ஸ்பெர்ம் பற்றி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ஸ்பெர்ம். ஸோ ஸ்பெர்ம்னா என்ன? ஸ்பெர்ம்ங்கிறது ஒரு மேல் கேமெட் ஆக்சுவல். ஓகே, ஸோ ஸ்பெர்ம் இஸ் அ மேல் கேமெட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஸ்பெர்ம், நம்ம சொல்கிற இல்லையா, இதுதான் ஸ்பெர்மு. ஓகேவா? இதுதான் நம்ம ஸ்பெர்ம். ஓகேவா? ஸோ ஸ்பெர்ம்ங்கிறது ஒரு மேல் கேமெட், அதுதான் ரீப்ரொடக்டிவ் செல். ஹியூமன் பீயிங்கோட சாரி மேலோட ரீப்ரொடக்டிவ் செல் எது, அதாவது மேல் கேமெட் எது அப்படின்னா ஸ்பெர்ம் நம்ம சொல்லுவோம். யார் இது உற்பத்தி பண்ணுவா? இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த டெஸ்டிஸ். வாட் இஸ் அதர் நேம் ஆஃப் ஸ்பெர்ம்? ஸ்பெர்மட்டோசோவா. இன்னொரு நேம் என்னது? ஸ்பெர்மட்டோசோவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஒரு மெச்சூரான ஸ்பெர்மோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60 μ இருக்கும். ஓகே, த லென்த் வில் பி 60 μ. மெச்சூரான ஒரு ஸ்பெர்மோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 μ இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? 60 μ லென்த் இருக்கும். ஸோ இதைத்தான் இது அதர் நேம் வில் பி ஸ்பெர்மட்டோசோவான்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய மேல் கேமெட், முக்கியமான இது இதுதான். ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸ்பெர்ம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பெர்ம் பற்றி டீட்டெயிலாக இதோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெர்ம் கவுண்ட்டை பற்றி பார்க்கலாம், ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 to 150 million பர் எம்எல் ஆஃப் செமன், ஒவ்வொரு எம்எல் ஆஃப் செமன்லையும். ஓகேவா? ஈச் எம்எல் ஆஃப் சீமன், ஒவ்வொரு எம்எல் ஆஃப் சீமன்லையும் 100 to 150 million இருக்கும் ஸ்பெர்ம். ஓகேவா? ஒரு எம்எல், ஒவ்வொரு எம்எல் சீமன்லையும். ஓகேவா? 100 to 150, 100 to 150 million வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுது? அதைத்தான் நம்ம நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். எப்போ ஒரு மேல் வந்து ஸ்டெரிலிட்டி ஆ போகிறாங்க, அவங்கனால ஃபெர்டிலைஸ் ஆக முடியாத போகிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து எப்போ வந்து 20 மில்லியனுக்கு பிலோவாக போகுதோ, ஸோ அப்போ வந்து அவங்க ஸ்டெரைலாக மாறிடுறாங்க, அவங்கனால ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது. வென்எவர் த ஸ்பெர்ம் கவுண்ட் இஸ் ஃபால்ஸ் பிலோ 20 மில்லியன் பர் எம்எல், பர் எம்எலுக்கு பர் எம்எல் ஆஃப் சீமனில் பிலோ 20 மில்லியன் இருந்துச்சுன்னா தே வி கால் இட் அ ஸ்டெரிலிட்டி, ஸ்டெரைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தே கே நாட் ஏபிள் டு ஃபெர்டிலைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் 100 to 150 million பர் எம்எல் ஆஃப் சீமனுக்கு இருக்கலாம், பட் ஸ்டெரிலிட்டி எப்போ ஆகும் அப்படின்னா பிலோ 20 மில்லியன் வந்ததுன்னா. ஓகேவா? பிலோ 20 மில்லியன் பர் எம்எலுக்கு பிலோ 20 மில்லியன் வந்துச்சு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்துச்சுன்னா, ஸோ அப்படிங்க நம்ம ஸ்டெரிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ தோ த ஸ்பெர்ம் கேன் பி ஸ்டோர்ட் இன் மேல் ஜெனிட்டல் ட்ராக்ட் ஃபார் லாங்கர் பீரியட், ஈவன் நம்ம வந்து நம்மளுடைய மேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் லாங்கர் பீரியடுக்கு ஸ்டோர் ஆகி இருக்கும், ஆனால் எஜோக்லேஷனுக்கு அப்புறம் அதனோட சர்வைவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 24 to 48 hours வரைக்கும் தான் அது வந்து உயிரோடு இருக்கும். ஓகேவா? அதுவும் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலான டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் அது உயிரோடு இருக்கும். ஓகேவா? ஸோ தோ த ஸ்பெர்ம் கேன் பி ஸ்டோர்ட் இன் மேல் ஜெனிட்டல் ட்ராக்ட் ஃபார், நம்மளுடைய மேல் ஜெனிட்டல் ட்ராக்டாக இருக்கிறப்போ அது லாங்கர் பீரியடுக்கு இருக்கலாம், ஆனால் ஒன்ஸ் எஜோக்லேட் ஆகி போனதுக்கப்புறம், எஜோக்லேட் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் வந்து 24 to 48 hours வரைக்கும் தான் உயிரோடு இருக்கும். அதுவும் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருக்கு இணையான டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் அது வந்து உயிரோடு இருக்கும் இந்த ஸ்பெர்ம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ ஆஃப்டர் எஜாகுலேஷன் இந்த சர்வைவல் டைம் இஸ் ஒன்லி 24 to 48 hours அந்த ஸ்பெர்மோடது. ஓகேவா? அதுவும் அட் த டெம்பரேச்சர் ஈக்குவல் டு த பாடி டெம்பரேச்சர், அதுவும் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலான டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் அதுவும் 24 to 48 hours வரைக்கும் உயிரோடு இருக்கும் இந்த ஸ்பெர்ம். ஓகே? ஸோ வாட் இஸ் த ரேட் ஆஃப் மொர்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம் இன் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட், அதாவது எந்த ஸ்பீடில் அது மூவ் ஆகி போகும் அந்த ஜெனிட்டல் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டுக்குள்ளே நம்மளுடைய ஸ்பெர்ம் இருக்குல்ல, ஸ்பெர்மு எவ்வளோ ஸ்பீடில் மூவ் ஆகி போகும் அப்படின்னா பர் மினிட்டுக்கு 3 mm மூவ் ஆகி போகும் நம்மளுடைய ஸ்பெர்ம். ஓகேவா? நம்மளுடைய ஸ்பெர்மு இட் வில் மூவ் 3 mm பர் மினிட், 3 mm பர் மினிட், ஒரு நிமிஷத்தில் 3 mm நகர்ந்து போகும். ஓகேவா? த ரேட் ஆஃப் மொர்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம் இன் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட், ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் 3 mm பர் மினிட்டுக்கு, பர் மினிட்டுக்கு 3 mm நகர்ந்து போகும் ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டுக்குள்ளே. ஓகேவா? ஸோ யூஸ்வலாக அந்த நம்மளுடைய ஸ்பெர்ம் இருக்குது இல்லையா, அது வந்து ஃபெலோபியன் டியூப் இருக்கு இல்லையா ஃபீமேலில், அந்த ஃபெலோபியன் டியூபை ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 to 60 minutes ஆகும் செக்ஸுவல் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறம், 30 to 60 minutes ஆகும் ஃபெலோபியன் டியூபை ரீச் ஆகிருக்கு. ஏன் ஃபெலோபியன் டியூப் போகுது? அங்கே தான் வந்து ஓபம் இருக்கும், எக் இருக்கும். ஓகேவா? ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரிலேருந்து ரிலீஸ் ஆகி நம்மளுடைய எக் எங்கே இருக்கும் ஃபீமேலில், அந்த ஃபெலோபியன் டியூப்ல தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30 to 60 minutes ஆகும் அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபெலோபியன் டியூப்பை ரீச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை தவிர நம்மளுடைய ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ப்ரோஸ்டோகிளாண்டினோட இம்பார்ட்டண்டான நேச்சர் என்ன, அந்த யூட்ரைன் ரீஜனில் வந்து கன்ட்ராக்ஷனை காஸ் பண்ணும். இதை தவிர ஆக்சிடோசின் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும், அது மூலிமா ஈஸியாக ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகி போகும். ஸோ எப்படி மூவ் ஆனாலும் கண்டிப்பாக செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஃபெலோபியன் டியூப் ரீச் ஆகிருக்கு, கண்டிப்பாக 30 to 60 minutes ஆகும். ஓகே? இட் வில் டேக் 30 to 60 minutes டு ரீச் த ஃபெலோபியன் டியூப். சரி, நெக்ஸ்ட் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 4 parts இருக்குது ஸ்பெர்மில். ஒன்று வந்து ஹெட்டு. ஓகேவா? ஹெட்டு, ஹெட்டு, நெக்கு, பாடி, டெய்லு, 4 parts இருக்குது ஸ்பெர்மில். ஓகேவா? ஒரு ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் இதுதான், ஹெட்டு, நெக்கு, பாடி, டெய்லு. ஃபஸ்ட்டு ஹெட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவலின் ஷேப்பில் இருக்கும், ஃப்ரண்ட் வியூவில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா
இன் ஃப்ரண்ட் வியூ. முன்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஓவல் ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கும் ஹெட்டு, சரியா? ஸோ இதோட லென்த் 3 to 5 μ இருக்கும், இதோட லென்த் 3 to 5 μ. வித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 μ வரைக்கும் இருக்கும், வித்து வில் பி 3 μ, ஓகேவா? ஸோ இந்த ஆன்டீரியர் போர்ஷன் இருக்கு இல்லையா ஹெட், அது ரொம்ப தின்னா இருக்கும். ஆன்டீரியர் போர்ஷன் ஆஃப் ஹெட் இஸ் தின், ஓகேவா? அதோட ஆன்டீரியர் போர்ஷன் வந்து தின்னா இருக்கும். ஸோ ஹெட் வந்து எதால கவர் ஆயிருக்கும் அப்படின்னா தின் செல் மெம்பரேனால கவர் ஆயிருக்கும், ஓகேவா? ஹெட் இஸ் கவர்டு பை அ தின் செல் மெம்பரேன் அண்ட் இட் இஸ் ஃபார்ம்டு பை கண்டென்ஸ்டு நியூக்ளியஸ் வித் அ தின் சைட்டோபிளாசம். ஹெட் வந்து ஃபுல்லாகவே தின் செல் மெம்பரேனால கவர் ஆயிருக்கும். இது எதால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா ஆக்சுவலி இட் இஸ் ஃபார்ம்டு பை த கண்டென்ஸ்டு நியூக்ளியஸ், ஓகே? கண்டென்ஸ்டு நியூக்ளியஸால உள்ள வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், ஓகேவா? வித் அ தின் சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் ரொம்ப தின்னா இருக்கும், புரிஞ்சுதா? ஸோ ஹெட் இஸ் கவர்டு செல் மெம்பரேனால கவர் ஆயிருக்கும். அதை தவிர ஹெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர்ட் நியூக்ளியஸ் இருக்கும் வித் தின் சைட்டோபிளாசம் இருக்கும், ஓகேவா? ஸோ யூஸ்வலாக இந்த ஹெட்டோட ஆன்டீரியர் 2/3 இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம அக்ரோசோம் அல்லது கேலியா கேப்ரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதைத்தான் அக்ரோசோம் ஆர் வி கேன் கால் டஸ் கேலியா கேப்டிட்டிஸ், GALEA கேலியா கேப்டிஸ், CAPITAS கேலியா கேப்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த அக்ரோசோமை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அக்ரோசோம்ங்கிறது ஒரு தின் ஒரு திக்கு, அக்ரோசோம் இட் இஸ் அ திக் கேப், CAP கேப் மாதிரி இருக்கு இல்லையா, நல்லா ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கேப் மாதிரி தெரியும், தொப்பி இருக்கு இல்லையா, தொப்பி கேப். ஸோ அந்த மாதிரி தெரியும், ஓகேவா? ஸோ அக்ரோசோம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ திக் கேப் லைக் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் ஹெட், ஸ்பெர்ம் ஹெட்டோட ஆன்டீரியர் பார்ட்டில் ஒரு கேப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த கேப் மாதிரி இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம அக்ரோசோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் அ திக் கேப் லைக் ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் ஹெட், ஓகே? ஸோ இது எதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா கோல்கை அப்பாரட்டஸ்லேருந்து டெவலப் ஆகுது. ஸோ இது எதால் மேடாயிருக்கும் அப்படின்னா மியூகோபாலிசாக்கரைட்டாலையும் ஆசிட் பாஸ்பேட்டாஸாலையும் மேடாயிருக்கும், ஓகேவா? ஸோ இது எதிலிருந்து ஃபார்ம் ஆகுது இந்த அக்ரோசோம் பார்ட்டு, இந்த திக் கேப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆன்டீரியர் பார்ட்டில் இருக்கு இல்லையா ஸ்பெர்ம் ஹெட்டில், அதைத்தான் நம்ம அக்ரோசோம் அல்லது கேலிய கேப்ரிட்டிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இது எதுலேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னா கோல்கை அப்பாரட்டஸ்லேருந்து டெவலப் ஆகும். இது எதால் மேடாயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் மேடப் ஆஃப் மியூகோபாலிசாக்கரைட், மியூகோபாலிசாக்கரைட்டாலையும் ஆசிட் பாஸ்பேட்டாஸாலையும் மேடாயிருக்கும், ஓகேவா? இதை தவிர அக்ரோசோமில் ஹயல் யூரோனைடேஸ் அப்புறம் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் இதுவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஓகேவா? ஆக்சுவலாக அது மேடானது வந்து மியூகோபாலிசாக்கரைட்டாலையும் ஆசிட் பாஸ்பேட்டாஸாலையும் மேடாயிருக்கும். ஆனால் அக்ரோசோமுக்குள்ளே என்ன இருக்கும், வாட் இட் கண்டெயின், அக்ரோசோமுக்குள்ளே வாட் இட் கண்டெயின் மீன் ஹயல் யூரோனைடேஸ், HYALURONIDASE ஹயல் யூரோனைடேஸ் அண்ட் ஆல்சோ ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம், இந்த ரெண்டும் இருக்கும். எதுக்கு இது தேவை, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹயல் யூரோனைடேஸ் அண்ட் ப்ரோட்டோலைட்டிக் என்சைம் இன் தட் இஸ் நெசசரி ஃபார் ஸ்பெர்ம் டு ஃபர்டிலைஸ் த ஓவம், அது இருந்தால் மட்டும்தான் ஸ்பெர்ம்னால கரெக்டாக அந்த ஓவத்தை போய் ஃபர்டிலைஸ் பண்ண முடியும். ஏன்னா ப்ரோட்டோலைட்டிக் என்சைம் கண்டிப்பாக தேவை, ஹயல் யூரோனைடேஸ் தேவை, அப்போ தான் அந்த எக்கை வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ் பண்ணிட்டு போறக்க முடியும். ஏன்னா அந்த ப்ரோட்டோலைட்டிக் என்சைம் தான் போய் அந்த ஓவத்தில் அந்த எக்கோட வந்து ப்ரோட்டிய பார்ட்டால் கவர் ஆயிருக்கும், அதை வந்து தொலைச்சிட்டு போறக்கு கண்டிப்பாக இது தேவை, ஓகேவா? அந்த முட்டைக்குள்ளே போகணும் அப்படின்னா, ஸ்பெர்ம் போகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஹயல் யூரோனைடேஸ் தேவை, ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் தேவை, அப்போ தான் வந்து அந்த எக் வந்து ஃபெர்டிலைஸ் ஆகும், கரு வரும், ஓகேவா? புரிஞ்சுதா? இதைத்தான் நம்ம அக்ரோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட் நெக் பார்ட், செகண்ட் பார்ட்டு நெக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக் வந்து ஹெட்டு வந்து பாடியோட கனெக்ட் ஆகிருக்கும் பை அ ஷார்ட் நெக், ஒரு ஷார்ட் நெக் இவ்வளோதான் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து அந்த ஹெட்டை வந்து பாடியோட கனெக்ட் பண்ணுது. இதோட ஆன்டீரியர் எண்ட் வந்து எதால் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஃபார்ம்ட் பை திக் டிஸ்க் ஷேப்டு, திக் டிஸ்க் ஷேப்டு ஆன்டீரியர் எண்ட், திக் டிஸ்க் ஷேப்டு ஆன்டீரியர் எண்டால் ஃபார்ம் ஆயிருக்கும், ஓகேவா? திக் டிஸ்க் ஷேப் ஆன்டீரியர் எண்டு நாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இது மூட ஆன்டீரியர் பார்ட், ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு நம்ம சொல்லலாம்னா ப்ராக்சிமல் சென்ட்ரியோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வி கால் டாஸ் ப்ராக்சிமல் சென்ட்ரியோல், ஓகேவா? ப்ராக்சிமல் சென்ட்ரியோல்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது போஸ்டீரியர் எண்டு எதால் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா இதே மாதிரியான சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும், அதைத்தான் நம்ம போஸ்டீரியர் எண்ட் நாப்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஆக்சுவலாக இந்த போஸ்டீரியர் எண்ட் நாப்பில் இருந்து தான் ஆக்சியல் ஃபிலமெண்ட்டே வந்து ஃபார்ம் ஆகி போகும். இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் இங்கே இருக்கு இல்லையா ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில், ஸோ அது இந்த போஸ்டீரியர் எண்ட் நாப்பில் இருந்து தான் ஃபார்ம் ஆகி போகும், ஓகேவா? இட் கிவ் ரைஸ் டு த ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஆஃப் த பாடி, பாடியோட ஆக்சியல் ஃபிலமெண்ட் இங்கிருந்து ரைஸ் ஆகி போகும். யூஸ்வலாக நம்ம நெக்கையும் அந்த ஸ்பெர்மோட பாடியும் நம்ம ரெண்டையும் சேர்த்து நம்ம மிட் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நெக்கையும் பாடியும் நம்ம வி டுகெதர் அண்ட் வி கேன் சே இட் இஸ் அ மிட் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? நெக்ஸ்ட் பாடி பற்றி பார்க்கலாம். ஸோ பாடி வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், அதோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 to 9 μ இருக்கும், ஓகேவா? அதோட லென்த் 5 to 9 μ அதோட லென்த் இருக்கும். யூஸ்வலாக அதோட திக்னஸ் வந்து 1 μ இருக்கும், ஓகேவா? திக்னஸ் 1 μ. ஸோ யூஸ்வலாக இந்த ஸ்பெர்மோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் கோர்ட் கால்ட் ஆக்சியல் ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கும், சென்ட்ரல் இங்கே ஒன்று போதிலே அதைத்தான் நம்ம ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஒன்று இருக்கும். இட் இஸ் கவர்டு பை
தின் சைட்டோபிளாஸ்மிக் கேப்சூல். இது வந்து தின் சைட்டோபிளாஸ்மிக் கேப்சூலால கவர் ஆயிருக்கும். ஓகேவா, சைட்டோபிளாஸ்மிக் கேப்சூல் வந்து இதை வந்து கவர் பண்ணியிருக்கும். யூஸ்வலா அந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் வந்து இட் ஸ்டார்ட் ஃப்ரம் போஸ்டியர் என் நாப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ போஸ்டியர் என் நாப்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு தென் வாட் டு சே ஆக்சியல் ஃபிலமெண்ட் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் போஸ்டியர் என் நாப், இட் பாசஸ் த்ரூ பாடி, நம்ம பாடி வழியே பாஸ் ஆயிட்டு அண்ட் பெர்ஃபோரேட்டட் டிஸ்கா போகும். ஓகேவா, இட் பாசஸ் த்ரூ பாடி அண்ட் பெர்ஃபோரேட்டட் டிஸ்க், பெர்ஃபோரேட்டட் டிஸ்க் வழியே போகும். ஓகேவா, ஆக்சியல் ஃபிலமெண்ட் யூஸ்வலி இட் ஸ்டார்ட் ஃப்ரம் போஸ்டியர் என் நாப் ஆஃப் த நெக். ஓகேவா, போஸ்டியர் நாப் ஆஃப் நெக்ல இருந்து ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இட் பாசஸ் த்ரூ பாடி, பாடி வழியே பாஸ் ஆகி அந்த பெர்ஃபோரேட்டட் டிஸ்க் கால்ட் எண்டு டிஸ்காரு எண்டு ரிங் சென்ட்ரியல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வழியே பாஸ் ஆகி போகும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ஃபைனலாக இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் வந்து எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா டெயில ரீச் ஆகும். ஃபைனலி இது ஆக்சியல் ஃபிலமெண்ட் வில் ரீச் த டெயில் ஆஸ் அ ஆக்சியல் த்ரெட். ஃபைனலாக டெயிலுக்கு போயிடும். ஸோ அது அங்கே வந்து ஆக்சியல் த்ரெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த பாடியில் இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் வந்து எதால் சரவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்பைரல் ஃபிலமெண்ட்டால் கவர் ஆயிருக்கும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த பாடி இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் இஸ் சரவுண்டட் பை எ க்ளோஸ்லி வூண்ட் ஸ்பைரல் ஃபிலமெண்ட் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்பைரல் ஃபிலமெண்ட்டால் கவர் ஆயிருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா தட் கன்சிஸ்ட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, அதுக்குள்ளே தான் மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் பாடி, வெரி இம்பார்ட்டன் திங். ஸோ பாடிங்கிறது சிலிண்டிக்கல் ஷேப்பில் இருக்கும், லென்த்து 5 to 9 mm இருக்கும், திக்னஸ் 1 mm இருக்கும். ஆக்சுவலாக இந்த பாடி ஆஃப் த ஸ்பெர்மில் தான் சென்ட்ரல் கோர் ஒன்று இருக்கும், அதை தான் நம்ம ஆக்சியல் ஃபிலமெண்ட் நம்ம சொல்லுவோம். இது ஃபுல்லாகவே தின் சைட்டோபிளாஸ்மிக் கேப்சூலால் கவர் ஆயிருக்கும். யூஸ்வலாக ஆக்சியல் ஃபிலமெண்ட் வந்து நம்மளுடைய போஸ்டேரிய என் நாப் ஆஃப் நெக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது எது வழியே பாஸ் ஆகி போகும் அப்படின்னா நம்மளுடைய பாடி வழியாகவும், அது இட் வில் பாசஸ் த்ரூ த பாடி அண்ட் பெர்ஃபோரேட்டட் டிஸ்க் கால்டு என் டிஸ்க் ஆர் என்ட்ரிங் சென்ட்ரியல்னு சொல்லுவாங்க. எண்டு டிஸ்க் இருக்கு இல்லையா, ஸோ இது வழியே பாஸ் ஆகி போகும். ஸோ ஃபைனலாக வாட் டு சே, ஃபைனலாக இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் வந்து டெயில் ரீஜனுக்கு போகும். அந்த டெயில் ரீஜன் போகுது இல்லையா, அதை தான் நம்ம வாட் வி கால் டஸ் த ஆக்சியல் த்ரெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஓகேவா. ஆக்சுவலாக பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் ஃபுல்லாகவே சுற்றி ஒரு ஸ்ட்ரக்சர் சரவுண்ட் பண்ணியிருக்கும். நல்லா க்ளோஸ்டாக அந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் சுற்றி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கும் ஒரு கயிறு மாதிரி. ஸோ அதை தான் நம்ம ஸ்பைரல் ஃபிலமெண்ட் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்பைரல் ஃபிலமெண்ட்டுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா ப்ரெசென்ட் இருக்கும், அவ்வளோதான். அடுத்து டெயில். ஆக்சுவலாக டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்குது, ஒன்று சீப் பீஸ் ஆர் மெயின் பீஸ்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் சீப் பீஸ், இது ஃபுல்லாகவே டெயில் தான். ஸோ டெயிலில் ரெண்டு பீஸ் இருக்கு, ஒன்று சீப் பீஸ்னு ஒன்று டெர்மினல் பீஸ். சீப் பீஸுக்கு இன்னொரு நேம் மெயின் பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டெர்மினல் பீஸுக்கு இன்னொரு நேம் எண்டு பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சீப் பீஸ் பற்றி பார்க்கலாம், ஆர் மெயின் பீஸு. ஸோ இது எதால் என்க்ளோஸ் ஆயிருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் கேப்சூல், சைட்டோபிளாஸ்மிக் கேப்சூலால் என்க்ளோஸ் ஆயிருக்கும். இதில் ஒரு லாங் த்ரெட் ஆக்சியல் த்ரெட் போகும். முன்னாடி சொன்னாலையா ஆக்சியல் த்ரெட் ஒன்று இருக்கும், அதுதான் அந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட்டோட கண்டினியூஷன். ஓகேவா, ஸோ ஆக்சுவலாக இது வந்து இதோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 to 50 mm இருக்கும். ஓகேவா, த லென்த் வில் பி 40 to 50 mm. அடுத்தது டெர்மினல் பீஸ், த அதர் நேம் ஆஃப் டெர்மினல் பீஸஸ் என் பீஸ் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து ஜஸ்ட் அந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஆக்சியல் ஃபிலமெண்ட் இந்த சென்ட்ரல் வருது இல்லையா, அது மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சியல் த்ரெட் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் டு சி. ஸோ மற்ற பற்றி தெரியும், செமினல் வசிக்கலில் என்னென்ன ப்ராடக்ட் அதோட காம்போசிஷன் பார்த்துட்டோம், ப்ராஸ்டடிக் ஃப்ளூயிடோட காம்போசிஷன் பார்த்துட்டோம். ஸோ திஸ் ஏ போட்டு தான் வி டிஸ்கஸ் இன், இது தான் நம்ம ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். ஹெட்டு நெக்கு பாடி டெய்லு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா தீர்ந்தது, ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்தது சீமன் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் சீமன். ஸோ சீமன்ங்கிறது இந்த கலரில் இருக்கும், ஒயிட் ஆர் கிரே கலரில் இருக்கும். ஸோ சீமன் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ சீமன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். எதுக்காக அப்படின்னா சீமனோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்காகவும். ஓகேவா, ஸோ எய்தர் அவங்க ஃபெர்டைலாக இருக்காங்களா இல்லை ஸ்டெரைலாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் வி வில் கோ ஃபார் சீமன் அனாலிசிஸ். ஓகே, ஸோ டு எவால்வேட் த குவாலிட்டி ஆஃப் சீமன், சீமனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணுறதுக்காகவும், அவங்க இன்ஃபெர்டைலாக இருக்காங்களா இன்ஃபெர்டைலாக அல்லது ஸ்டெரைலாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, அவங்களால ஃபெர்டிலைஸ் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறதா சீமன் அனாலிசிஸ். ஓகேவா, ஸோ நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது சீமன் அனாலிசிஸில். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னென்னா வால்யூம். ஓகே, ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இஸ் வால்யூம், எவ்வளோ சீமன் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இது செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ஒரு ரிப்போர்ட் சீமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் ஹாஸ்பிட்டலில். ஸோ ஒரு வால்யூம் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க சீமனு. அதுக்கப்புறம் ரியாக்ஷன் பிஹெச், அதோட பிஹெச் எப்படி இருக்குது, அல்கலைனாக இருக்கா இல்லை அசிடிக்காக நார்மலாக இருக்கா இல்லை ரொம்ப அசிடிக்காக இருக்க மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. தேர்ட் ஒன் லிக்விஃபேக்ஷன் பற்றி பார்ப்பாங்க. லிக்விஃபேக்ஷன் என்னது, லிக்விட் வந்து சாலிடாக, சாரி சாலிட் வந்து லிக்விடாக மாறுறது லிக்விஃபேக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட எஜாகுலேட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து கோயாகுலேட் ஆயிரும், திரும்ப 30 minutes அப்புறம் திரும்ப லிக்விட் கன்வெர்ட் ஆகும்னு சொல்லையா, அந்த நிதை நோட் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, நார்மலாக எவ்வளோ இருக்கணும், 100 to 150 million இருக்கணும். ஓகேவா, 100 to 150 million பர் எம்எல் இருக்கணும். சீமனில் பர் எம்எல்க்கு 100 to 150 million இருக்கணும், அப்போ தான் அது நார்மலு. பட் இன்கேஸ் 20 million வரைக்கும் இருக்கலாம், பட் 20 million மேலே குறைஞ்சது அப்படின்னா அப்போ தான் நம்ம அவங்கள இன்ஃபர்டைல் நம்ம அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி,
ஸ்பெர்மோட மார்ஃபாலஜி பார்க்கணும், அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கணும், அதோட ஹெட் எப்படி இருக்குது, அதோட நெக் எப்படி இருக்குது, அதோட பாடி எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி நோட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து மொட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம், ஸ்பெர்ம் எப்படி மூவ் ஆகி போகுது அந்த மொட்டிலிட்டியும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் அந்த சீமனில் ஏதாச்சும் பஸ் செல்ஸ் இருக்கா, ஆர்பிசி இருக்கா, அதாவது அப்நார்மலாக ஏதாச்சும் சீல் இருக்க மாதிரி இருக்கா, அந்த பஸ் செல்ஸ் இருக்கா, அல்லது ஆர்பிசி செல்ஸ் இருக்கா, ஆர்பிசிக்கு இது அந்த லிக்கிது இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ரக்டோஸ் லெவல் பார்ப்பாங்க, அந்த சீமனில் ஃப்ரக்டோஸ் லெவல், ஏன்னா ஃப்ரக்டோஸ் கண்டிப்பாக தேவை. ஃப்ரக்டோஸ் எதில் இருந்து அந்த செமினல் ஃப்ளூயிடில் இருக்குள்ளே அந்த ப்ரோஸ்ட் ஃப்ரக்டோஸ் லெவல் இருந்தால் தான் அந்த ஸ்பெர்முக்கு எனர்ஜி தர முடியும். ஸோ அதையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் சீமன் அனலைசிஸ் பண்ணுவாங்க. இந்த 8 பேராமீட்டர் ரொம்ப முக்கியம், இந்த 8 செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? இதில் ஏதாச்சும் அப்நார்மலிட்டி வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அவங்க வந்து நார்மலைஸ்ட் ஆயிடுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் த குவாலிட்டிஸ் ஆஃப் சீமன் ரெக்யர்ட் ஃபார் ஃபெர்டிலிட்டி. இப்போ ஃபெர்டிலிட்டி ஆகணும் அப்படின்னா அதோட குவாலிட்டிஸ் என்ன? இப்போ வந்து ஃபெர்டிலிட்டியாக இருக்கும் ஓட்டு சே, வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் சீமன் ரெக்யர்ட் ஃபார் ஃபெர்டிலிட்டி, இல்லை ஃபெர்டிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அந்த சீமனோட தரம் எப்படி இருக்கணும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மினிமம் ரெக்யர் குவாலிட்டி என்னென்ன அப்படின்னா, அது ஃபெர்டிலிட்டியாக இருக்கிறதுக்கு, ஃபெர்டைலாக இருக்கிறதுக்கு மினிமம் ரெக்யர் குவாலிட்டி, சீமனோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னா, பர் எஜாகுலேஷனுக்கு அட்லீஸ்ட்டு 2 ml வந்து சீமன் வந்து எஜாகுலேட் பண்ணணும். ஓகேவா? பர் எஜாகுலேஷனுக்கு இட் மஸ்ட் பி அட்லீஸ்ட்டு 2 ml இருக்கணும், அட்லீஸ்ட்டு 2 ml இருக்கணும் ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சீமனை பொறுத்தளவுக்கு. இதுதான் பர் எஜாகுலேஷனுக்கு கண்டிப்பாக 2 ml எஜாகுலேட் இருக்கணும் ஒரு எஜாகுலேஷனுக்குமே. ஓகேவா? ஓகேவா? ஸோ ஒவ்வொருக்கும் அந்த எஜாகுலேட் பண்ணுறப்போ அட்லீஸ்ட்டு 2 ml இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் கவுண்ட் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 20 million பர் ml ஆஃப் செமன், ஒரு ml ஆஃப் செமனுக்கு அட்லீஸ்ட் 20 million ஸ்பெர்ம் கவுண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? தேர்டு கேட்டகரி, தேர்டு கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் இன் ஈச் எஜாகுலேஷன் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 40 million. ஓகேவா? ஒவ்வொரு எஜாகுலேஷன் அப்பவும் அட்லீஸ்ட் 40 million இருக்கணும். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம் இன் ஈச் எஜாகுலேஷன், ஒவ்வொரு எஜாகுலேஷன் அப்பவும் இட் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 40 million. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ முன்னாடி பார்த்தது பர் எம்எலுக்கு 20 million இருக்கணும்னு நம்ம பார்த்தது. பர் எம்எல் ஆஃப் செமனுக்கு 20 million இருந்தால் தான் ஃபெர்டிலைன்னு நம்ம சொன்னோம் ஸ்பெர்ம் கவுண்ட் படி. பட் ரெண்டாவது மூணாவது கிரைட்டீரியா என்னன்னா, ஒவ்வொரு எஜாகுலேஷன் ஒவ்வொருக்கும் நம்ம எஜாகுலேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஸ்பெர்ம் இருக்கணும் அப்படின்னா 40 million இருக்கணும். அது எம்எலை பொறுத்து இல்லை, பர் எஜாகுலேஷனுக்கு ஒவ்வொருக்கும் எஜாகுலேட் பண்ணுறப்பவும் 40 ml இருக்கணும் அட்லீஸ்ட். ஓகேவா? 40 million இருக்கணும். அடுத்தது நம்ம எஜாகுலேட் பண்ணுறோம் இல்லையா அந்த சீமனை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெர்மில் 75% ஆஃப் ஸ்பெர்ம் வந்து அலைவாக இருக்கணும், உயிரோடு இருக்கணும். ஓகேவா? எஜாகுலேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெர்ம் எஜாகுலேட் ஆன ஸ்பெர்ம் வந்து அட்லீஸ்ட் 75% ஆஃப் த ஸ்பெர்ம் வந்து கண்டிப்பாக உயிரோடு இருக்கணும், மஸ்ட் பி அலைவ். அப்போ தான் அவங்க ஃபெர்டிலிட்டியாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். எஜாகுலேட் ஆனதுக்கப்புறம் இதில் ஸ்பெர்மில் 75% கண்டிப்பாக அலைவாக இருக்கணும். ஓகே? 75%. ஓகே? அடுத்தது அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஸ்பெர்ம் வந்து மொட்டையிலாக இருக்கணும், அதாவது மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். அட்லீஸ்ட் 50% ஆஃப் ஸ்பெர்ம் வந்து மொட்டையில ஆகணும், மூவ் ஆகணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம அவங்களா ஃபெர்டைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிக்ஸ்த்து இது என்ன அப்படின்னா, 30% ஆஃப் ஸ்பெர்ம் வந்து அட்லீஸ்ட் அதோட நார்மல் ஷேப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அட்லீஸ்ட் 30% ஆஃப் த ஸ்பெர்ம் மஸ்ட் ஹவ் நார்மல் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர். அட்லீஸ்ட் 30% ஆஃப் ஸ்பெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஷேப்லையும் ஸ்ட்ரக்சர்லையும் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்ம மார்ஃபாலஜி செக் பண்ணுவோம் இல்லையா, அட்லீஸ்ட் 30% ஆஃப் ஸ்பெர்ம்னாலும் நார்மல் ஸ்ட்ரக்சரோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் வித் ஹெட் டிஃபெக்ட் மஸ்ட் பி லெஸ் தேன் 35%. நோட்டி டவுன், வெரி இம்பார்ட்டன்ட். ஹெட் இருக்கு இல்லையா, ஸ்பெர்மோட ஹெட் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் இல்லையா, அதில் ஹெட் எஃபெக்ட் வந்து லெஸ் தேன் 35% இருக்கணும். ஓகேவா? ஹெட் டிஃபெக்ட் ரொம்ப இருக்கக்கூடாது, லெஸ் தேன் 35% தான் இருந்ததுன்னா மட்டும்தான் ஃபெர்டைலாக இருக்க முடியும். அடுத்து ஸ்பெர்ம் வித் மிட் பீஸ் டிஃபெக்ட் மஸ்ட் பி லெஸ் தேன் 20%. மிட் பீஸ்னு என்னது, நெக் ரீஜியனும் பாடி ரீஜியனும் சேர்ந்து தான் நம்ம மிட் பீஸ் நம்ம சொல்லுவோம் ஸ்பெர்மில். ஸோ அந்த டிஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 20% லெஸ்ஸாக இருக்கணும். ஓகேவா? அடுத்தது ஸ்பெர்ம் வித் டெயில் டிஃபெக்ட், ஃபைனலாக அந்த டெயில் பீஸ் இருக்கு இல்லையா, அதாவது டெர்மினல் பீஸ், என் பீஸ். ஸோ அந்த டெயில் டிஃபெக்ட் வந்து மஸ்ட் பி லெஸ் தேன் 20%, அதுவும் லெஸ் தேன் 20% இருந்தால் தான் ஃபெர்டிலைன் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த 9 குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் அவங்க ஃபெர்டிலைட்டாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் வி கேன் ஏபிள் டு கரெக்ட் இட் அண்ட் வி கேன் கோ ஃபார் தீம் திங்ஸ். இதனால எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? அகேன் தே கேன் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா தே கேன் பிகம் ஃபெர்டைலாக மாறிக்கலாம், நோ ப்ராப்ளம். நவ டேஸ் இதெல்லாம் ப்ராப்ளமே இப்போலாம் கிடையாது. ஓகே? நெக்ஸ்ட் அப்ளைடு ஃபிசியாலஜி பற்றி பார்க்கலாம். ஸோ அப்ளைடு ஃபிசியாலஜி, என்ன அப்படின்னா, நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஏசூஸ்பெர்மியா பற்றி பார்க்கலாம். ஏசூஸ்பெர்மியா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சீமனில் ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து லேக் ஆகும். தெர் வில் பி ஏ லேக் ஆஃப்
ஸ்பெர்ம் மீன்ஸ் வாட் டு சே ஸ்பெர்ம் வாட் டு சே அந்த சீமன்ல ஸ்பெர்மே இருக்காது ஓகேவா லேக் இருக்காது லேக் ஆஃப் ஸ்பெர்ம் மீன்ஸ் சீமன் சீமன்ல சீமன் இருக்கும் வாட் டு சே அதில் ஸ்பெர்ம் இருக்காது ஓகேவா இட்ஸ் த கண்டிஷன் கேரக்டரைஸ்ட் பை லேக் ஆஃப் ஸ்பெர்ம் மீன் சீமன் ஓகேவா அதுதான் ஏசூ ஸ்பெர்மியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக இது ஒரு கன்ஜெனிடல் டிசீஸ் ஓகேவா இதை தவிர இது எதனால் திரும்ப எதனாலலாம் காசாகலாம் அப்படின்னா கார்டிகோஸ்டீராய்டு ட்ரக் ஒரு ட்ரக் இருக்குது கார்டிகோஸ்டீராய்டுங்கிறது அந்த ட்ரக்கை எக்ஸஸாக எடுத்துக்கிட்டாலும் ஏசூஸ் பெருமையாக வரலாம் இல்லை ஆண்ட்ரோஜன் எடுத்துக்கிட்டாலும் வரலாம் எக்ஸஸாக ஆண்ட்ரோஜன் எடுத்துக்கிட்டாலும் ஏசூஸ் பெருமையாக வரலாம் ஓகேவா வாட் இஸ் ஏசூஸ் பெருமையா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சீமனில் ஸ்பெர்மே இருக்காது அதைத்தான் நம்ம ஏசூஸ் பெருமையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரிஞ்சுதா ரெண்டாவது ஓலிகோசூஸ் பெருமையா அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து சீமனில் ஸ்பெர்ம் இருக்கும் ஆனால் லெஸ் தேன் 20 மில்லியன் தான் இருக்கும் ஓகேவா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்பெர்ம் கொண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏசூ ஸ்பெர்மியால் ஸ்பெர்மே இருக்காது அது ஏசூ ஸ்பெர்மியா ஓலிகோசூ ஸ்பெர்மியானா அந்த சீமனில் ஸ்பெர்மு லெஸ் தேன் 20 மில்லியன் தான் இருக்கும் ஓகேவா லெஸ் தேன் 20 மில்லியன் தான் இருக்கும் பர் எம்எல் ஆஃப் சீமனில் லெஸ் தேன் 20 மில்லியன் மட்டும்தான் இருந்ததுன்னா அதை நம்ம ஓலிகோஸ்போ ஸ்பெர்மியாக நம்ம சொல்லுவோம் ஸோ இதனால் கூட இன்ஃபெர்டிலிட்டியை காஸ் பண்ண முடியும் ஓலிகோஸ்போ ஸ்பெர்மி ஆல்சோ காசஸ் இன்ஃபெர்டிலிட்டி இன்ஃபெர்டிலிட்டி ஸ்டெரைலாக மாற்றலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு டெரட்டோசூஸ் பெர்மியா டெரட்டோசூஸ் பெர்மியா அப்படின்னா என்ன அப்படின்னா வாட் டு சே அதோட மார்ஃபாலஜி அந்த ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி இருந்ததோ அதைத்தான் நம்ம டெரட்டோசூஸ் பெர்மியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வித் அப்நார்மல் மார்ஃபாலஜி அதோட ஸ்ட்ரக்சரில் அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா ஸ்பெர்மோட அப்நார்மாலிட்டி அதோட ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம டெரட்டோசூஸ் பெர்மியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா டெரட்டோ ஸ்பெர்மியா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேவா அதர் நேம் வில் பி தி டெரட்டோ ஸ்பெர்மியா இதை எதனால் ஏற்படுது அப்படின்னா கிரான் டிசீஸ் சிலியாக் டிசீஸ் ஹாட்கின் டிசீஸ் இந்த மாதிரி சில நோய்கள் ஏற்படுறப்போ இந்த டெரட்டோசூஸ் ஸ்பெர்மியா ஏற்படலாம் ஓகேவா ஸோ இந்த ஆக்சுவலாக ஸ்பெர்ம் வந்து அதோட மார்ஃபாலஜி நல்லா இருக்கணும் ஏல்ரெடியும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அட்லீஸ்ட்டு 30% வந்து பார்த்தீங்கன்னா 30% ஸ்பெர்ம்னாலும் நார்மல் ஷேப்பு அதோட ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா அதே மாதிரி தான் ஸோ ஏதாச்சும் அப்நார்மல் மார்ஃபாலஜி இருந்தால் கூட ஸ்பெர்ம் வந்து அப்நார்மல் மார்ஃபாலஜியாக இருந்தால் கூட இன்ஃபெர்டைல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆக்சுவலாக டெரட்டோசூஸ் ஸ்பெர்மியா வந்து சிம்பிளாக சொல்லணும் டெரட்டோசூஸ் ஸ்பெர்மியானா என்ன அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் ஷேப்பு சைஸ் அந்த ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் அப்நார்மலிட்டி இருந்தால் அதுதான் நம்ம டெரட்டோசூஸ் ஸ்பெர்மியாக நம்ம சொல்கிறோம் இதனால கூட இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படலாம் இது யூஸ்ஃபுல்லாக கிரான் டிசீஸ் ஹாட்கின் டிசீஸு சிலியாக் டிசீஸ் இந்த மாதிரி சில நோய்களோட அசோசியேட் ஆகி வரும் அடுத்து ஏஸ்பெர்மியா ஏஸ்பெர்மியானா என்னென்னா சீமன் இருக்காது தேர் வில் பி லேக் ஆஃப் சீமன் சீமனே இருக்காது தட் இஸ் ஏஸ்பெர்மியா ஏசூஸ்பெர்மியானா சீமன் இருக்கும் ஆனால் சீமனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் இருக்காது அதே ஏஸ்பெர்மியானா சீமனே இருக்காது இது எதனால் ஏற்படுது அப்படின்னா இட் இஸ் டியூ டு ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன் ஓகேவா ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷனால தான் ஏஸ்பெர்மியா ஏற்படுது வாட் இஸ் ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே அப்படியே நார்மலாக வந்து யுரிதிரா வழியாக பாஸ் ஆகி பீனிஸ் வழியாக வெளியே வரணும் ஓகேவா ஆனால் இதில் என்ன ஆகும் அப்படின்னா ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன் அப்போது மாற்றி போகும் என்னாகும் அப்படின்னா இந்த சீமன் வந்து யூரினரி பிளாடருக்குள்ளே மேலே போயிடும் ஓகேவா புரிஞ்சுதா அதாவது யுரிதிராவுக்குள்ளே பாஸ் ஆகி போகாமல் மேலே யூரினரி பிளாடருக்குள்ளே போயிடும் ஓகேவா புரிஞ்சுதா இது எதனால் ஏற்படுது அப்படின்னா இன்கேஸ் அந்த யூரினரி பிளாடரில் வந்து ஸ்பின்ச்டர் இருக்கும் இல்லையா யூரிதிரால முன்னாடி படிச்சிருக்கு இல்லையா இன்டர்னல் ஸ்பின்ச்டர் ஸோ அது ஏதாச்சும் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே போகாமல் இந்த சீமனை மேலே போயிடும் ஓகேவா ஸோ அதைத்தான் நம்ம ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன் நம்ம சொல்கிறோம் ஸோ மெயினாக அக்கறாகிறது ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷனால தான் ஏற்படுது ஓகேவா புரிஞ்சுதா ஸோ யூஸ்வலாக அந்த டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்பின்ச்டர் எப்போ ஆகும் அப்படின்னா அந்த ப்ரோஸ்டெடிக் சர்ஜரி இதனால் ஏற்படலாம் இல்லைனா நிறைய ட்ரக்ஸ் வந்து அப்நார்மலாக எக்ஸஸாக எடுத்துக்கிட்டோம்னாலும் ஏற்படலாம் ஓகேவா இந்த ஏஸ்பெருமையினால கண்டிப்பாக இன்ஃபெர்டிலிட்டி போகிறக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா எல்லாமே எஜாகுலேட் ஆகி கீழே போக மேலே போகும் ஏஸ்பெருமையானவே சீமனே இருக்காது எய்தர் இட் மே டியூ டு ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன்லாம் ஏற்படும் ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன்னா நார்மலாக கீழே வரணும் ஓகேவா நார்மலாக யூரிதிரா வழியாக பீனிஸ் வழியாக கீழே வரணும் இதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேலே போயிடும் அதாவது நம்மளோட யூரினரி பிளேடர் பார்ட் இருக்கு இல்லையா ஸோ அங்கே போயிடும் ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பின்ச்டர் ரொம்ப வீக்காக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும் ஓகேவா ஸோ இதனால கூட இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படலாம் ஓகே நெக்ஸ்ட்டு ஓலிகோஸ்பெர்மியா ஓலிகோஸ்பெர்மியா அப்படின்னா இது ஒரு ஜெனடிக் டிசார்டர் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சீமன் வந்து ரொம்ப லோ வால்யூமில் இருக்கும் ஓகேவா சீமனே லோ வால்யூமில் இருக்கும் ஓகேவா அங்கே ஓலிகோசூஸ் பெருமையானா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும் ஓலிகோஸ் பெருமையானா ஓலிகோசூஸ் பெருமையானா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கும் அதே ஓலிகோஸ் பெருமையானா சீமனே கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்து ஹெமட்டோஸ்பெர்மியா ஹெமட்டோனாவே பிளட்டு அதாவது ஸ்பெர்மில் பிளட்டு வர ஆரம்பிக்கும் பிளட்டு தெரியும் அந்த சீமனில் இந்த பிளட்டில் அந்த ஸ்பெர்மில் பிளட் இருக்குதுன்னா அது ஹெமட்டோஸ்பெர்மியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்
ஓகேவா, அப்பியரன்ஸ் ஆஃப் பிளட் இன் ஸ்பெர்ம், ஸ்பெர்மில் பிளட் இருந்ததுன்னா அதை தான் நம்ம ஹெமட்டோ ஸ்பெர்மியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட்லையோ அல்லது யூரித்ராலையோ ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வரலாம் ஹெமட்டோ ஸ்பெர்மியா. ஓகேவா, இதை தவிர கன்ஜெனிட்டல் ப்ளீடிங் டிசார்டர்ஸ் ஏதாச்சும் இருந்ததுனாலும், ரத்த கசிவு நோய்கள் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நோய் வரும், ஹெமட்டோஸ்பெர்மியா வரும். அதாவது ஸ்பெர்ம்லையோ அல்லது அந்த சீமன்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளட் இருக்கும், ரத்தம் இருக்கும், அதை தான் நம்ம ஹெமட்டோஸ்பெர்மியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் மாடியூல் வி டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் சீமன். சீமன் என்ன, அதோட நேச்சர் பற்றி பார்த்தோம், எஜாகுலேஷன்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டி காம்போசனை பற்றி பார்த்தோம், ஸ்பெர்ம்னா எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி அனலைஸ் பண்ணோம், ஸ்பெர்ம் கவுண்ட் நார்மலாக எவ்வளோ இருக்கும்னு நம்ம பார்த்தோம், அப்புறம் சீமன் அனாலிசிஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஒரு ஃபெர்டிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் தேவை அப்படிங்கிறது பார்த்தோம், அது அப்புறம் இது மூட அப்ளைட் ஆஸ்பெக்ட் பார்த்துருக்கோம். பட் என்னதான் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, இப்போ நிறையா டெவலப்மெண்ட் வந்திருக்குது. ஓகேவா, இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது இப்போலாம் அந்த அளவுக்கு இல், வாட் டு சே, அது எல்லாமே வி கேன் ஏபிள் டு கியூர் இட் டவுட் நவ் அடேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ.